ஹாய் ஹலோ, வெல்கம். நான் உங்கள் ஆனந்த் ஃப்ரம் அமெரிக்கா டிவி. ஆக்சுவலாக இன்னைக்கு உன்னை போல் ஒருவன் பார்ட் டூ படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சார், கோட்டு சார். கோட்டுவா? உன்னை போல் ஒருவன் கோட்டுவா? ஓகே, கோட்டு படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். கோட்டு படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஜானர் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் த்ரில்லர். பொலிட்டிக்கல் த்ரில்லரில் சத்தியமாக த்ரில்லரே இல்லைங்க படத்தில். அவ்வளோ ஒன்றும் பயமாலாம் இல்லை படத்தில். கிட்டத்தட்ட பாதி பேர் ஏந்து போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில், மீதி பாதி பேர் தூங்கிட்டாங்க. பொலிட்டிக்கல் த்ரில்லர் கிடையவே கிடையாது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிநிதி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் ஆகுது. இது அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் படத்தோட ரீமேக்கா இல்லைங்களா. இந்த பிரதி இந்த படத்தில் ஏன் கோட்டுன்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, இந்த படத்தில் சிறகுகள் அப்புறம் பிரகாஷ்ராஜ் அப்படின்ற ரெண்டு பேர் ஒரே சிறகுன்ற இடத்துல பேர் சொல்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் வந்து படத்தில் நடிச்சுக்கிறார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்தை கோட் டூ அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த படத்தோட பிளாட்டில் ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னா, சிஎம்மா கடத்துறாங்க, யாரோ ஒருத்தர் கடத்துகிற மூணு பேர் சேர்ந்து கடத்துறாங்க. அந்த கடத்தி சிஎம் என்ன பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த படத்தோட பிளாட் ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் அப்ளாஸ் மூமெண்ட் யார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளவரசன் சார், பிரகாஷ்ராஜ் சிஎம்மா நடிச்சிருக்கிற அவர், அதுக்கப்புறம் கருணாகரன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு, அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் லியோன். இந்த நாலு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளாஸ் மூமெண்ட்லேயே கொடுக்கலாம். இந்த படத்தில் லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக இந்த படத்தில் லாஜிக்கே கிடையாது. அவ்வளோ பெரிய சிஎம்மை கட்டியிருப்பாங்க, கிட்டத்தட்ட நாலே போலீஸ் தான் வந்து அந்த சிஎம் கடத்துறது இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. யார் அப்படின்னா ஒருத்தர் கமிஷனர், இன்னொருத்தர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர், அப்புறம் ரெண்டு ஏட்டு. இந்த நாலு பேர் தான் சிஎம்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க கடத்தின பில்டிங்கில். சிஎம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கடத்த சூப்பராக கட்டியிருப்பாங்க. ஒரு துப்பாக்கி, ஒரு பில்டிங்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறதுக்கு ஒரு மிஷின், இது இருந்தால் போகிறோம். சிஎம் கட்டிடலாமா? சூப்பர் இல்லை படத்தோட கதை. இந்த படத்தில் டென்ஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சிஎம் கட்டியிருப்பாங்க. ஹோம் மினிஸ்டர், அப்புறம் சீஃப் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஜி, மூணு பேரும் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுவாங்க. ஏன் சார் சிஎம் கட்டிக்கிறாங்களே, உங்கள் மூணு பேர் ஆஃபீஸும் ஒரே பில்டிங்கில் அது அது இருக்கு, வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் பேசுகிறீங்க ஆ இருந்துச்சு இந்த படம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சே காமெடி தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு காமெடி மயில்சாமி பண்ணியிருக்காரு, அவன் ஒரு காமெடி வந்து பார்த்தீங்கன்னா பாலா பண்ணிக்கிற. ஆனால் எதுக்குமே சத்தியமாக சிரிப்பு ஒரு விஷயம் கூட வரவே இல்லை. இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஐயோ யோ 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 யோப்பா, இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும் பாருங்க அப்படின்னு வாந்தி வர அமராயிடுச்சு. இந்த கால்தல் தேசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி, ரெண்டு படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வச்சு இந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃப்ளாஷ் விட்டாங்க. செகண்ட் ஆஃப்ல ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் இந்த படத்தில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சத்தியமானங்களாம் தூக்கமே வந்துச்சு, ஏன்டா இந்த படத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, ஹீரோ சொன்ன மொசட்டு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்புறம் பாதி பேர் எழுந்து போயிட்டாங்க. செகண்ட் ஆஃப் தான் தூங்கினாங்களா தட்டி எழுப்புற மாதிரி இருந்துச்சு. இந்த செகண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. ஆனால் இந்த படத்தில் ஒரு இடத்துல கூட லாஜிக் அப்படின்னு பார்த்தா இந்த படத்தை சுத்தமாக பார்க்கவே முடியாது. அப்புறம் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் சொல்லலாம், இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, கோயிலா கோயிலா கோயிலான்னு சொல்லி, புளியார் கோயிலா, பெருமாள் கோயிலா, சிவன் கோயிலா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. செகண்ட் ஆஃப் ஒரு பாட்டு இருக்குது. இந்த படத்தில் ரெண்டே பாட்டு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பாட்டு சத்தியமாக, தயவு செய்து பாபி சிம்மா தயவு செய்து டான்ஸ் ஆடாதே ஆடாதீங்க பாவ்லோ, நீங்கள் நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு பெரிய ஆக்டர் தான், தயவு செய்து டான்ஸ் ஆடாதீங்க. ஃபஸ்ட்டு என்னால் பார்க்கவே முடியல. செகண்ட் ஆஃப் ஒரு பாட்டு வந்து ஓகே, அந்த படம் தாராளமாக கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் சூப்பராக சொல்லலாம். இந்த படத்துக்கு அந்த ரேட்டிங் கொடுக்குறவங்க அவங்களும் பாலச்சந்திரோ கேபி சாரோ எல்லாம் கிடையாது. இந்த படத்துக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வேணால் கொடுக்குறோம். இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம், அதுக்கு மேலே இந்த படத்தில் பெருசாக கிடையாது. தேங்க்யூ ஃபார் வியூங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் அமெரிக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் கடை பை.